மொழியின் விழி, இனத்தின் ஒளி, கலையில் முன்னோடி. ஓடினாள், ஓடினாள், வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள். கழக கண்மணிகளாம் என் அன்பு உடன்பிறப்புகளே. அரசியல் தலைவன் தம்பி உடையா கடைக்கு அஞ்சாறு இலக்கிய புலவன் உயிரினும் மேலாத அன்பு உடன்பிறப்பு என்றும் முதல்வன் கருணாநிதியினுடைய வழித்தோன்றல்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஒரு கருணாநிதி போனாலும் வர கருணாநிதி நிச்சயமாக. பாரத் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் வழங்கும் முத்தமிழறிஞர் கலைஞரின் நெஞ்சுக்கு நீதி, தமிழ் தலைவனின் வரலாறு. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1971 முன்பு பிரதமர் இந்திரா காந்தி வங்கிகளை தேசிய உடைமை ஆக்கியது, மன்னர் மானியங்களை ஒழித்தது போன்ற செயல்களுக்காக திமுகவும் இடதுசாரி கட்சிகளும் அவரை ஆதரித்ததைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் தேர்தலில் இந்திரா காந்தியின் ஆதரவு பெற்ற வேட்பாளரான வி கிரியை ஆதரித்து வெற்றி பெறவும் செய்தது ஒரு கட்டம். அதன் பிறகு நடைபெற்ற நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக இந்திரா காங்கிரசுடன் உடன்பாடு கொண்டு நாடாளுமன்றத்திற்கு மட்டும் இந்திரா காங்கிரசுக்கு 9 இடங்களை விட்டு கொடுத்து வெற்றி பெறச் செய்தது. அதன் பின்னர் 1975 நெருக்கடி கால பிரகடனம், திமுக எதிர்ப்பு, 1976 ஆட்சி கலைப்பு, விசா கொடுமை, இத்தனைக்கும் பிறகு மீண்டும் திமுகவுடன் தேர்தல் உடன்பாடு கொள்ள 1980 இந்திரா காந்தி பெருமுயற்சி எடுத்து என்னையும் உடனடியாக புறப்பட்டு டெல்லிக்கு வந்து தன்னை சந்திக்குமாறு கூறுகிறார் என்றால் அது அரசியலில் ஒரு பெரிய திருப்பு முறைதான். ஜனதா ஆட்சியின் குழப்பங்களையும் சீர்குலைவுகளையும் பம்பாய் மருத்துவமனையில் இருந்தவர் ஆழ்ந்த கவலையுடன் கவனித்துக் கொண்டு மனம் தளர்ந்து போயிருந்த ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள் ஓரளவு உடல்நலிவு நீங்கிய நிலையில் பாட்னாவில் தமது இல்லத்தில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த போது 1979 அக்டோபர் 8 அதிகாலையில் இயற்கை எழுதினார். அந்த செய்தி பின்வருமாறு ஏடுகளில் விவரிக்கப்பட்டு வெளியானது. இன்று அதிகாலை 5:10 எழுந்த ஜெயபிரகாசர் தனது பணியாளரின் துணையுடன் எழுந்து முகத்தை கழுவிக்கொண்டு 5:40 மீண்டும் படுத்து தூங்கிவிட்டார். அவர் தூங்கிக் கொண்டிருந்த சமயத்தில் 5:45 ஜெகதீசிங் எம்எல்சி ஜெயபிரகாசன் இல்லத்துக்கு வந்தார். ஜெயபிரகாசன் பேச்சு மூச்சின்றி இருப்பதை கண்டார் அவர். உடனே ஜேபியின் மருத்துவர் சிபி தாக்கூருக்கு தகவல் தரப்பட்டது. அவர் 5:50 அதாவது 5 வந்து சேர்ந்து விட்டார். ஜேபியின் நெஞ்சையெல்லாம் தடைவிட்டு ஆக்சிஜன் செலுத்தி பார்த்தார். ஆனால் பயனில்லை. ஜேபி தூக்கத்திலே இறந்து விட்டார் என்பதை டாக்டர் தாகூர் உறுதி செய்தார். உடனே குடியரசுத் தலைவருக்கும் காபந்து அரசின் பிரதமர் சரண்சிங்கிற்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. பம்பாயில் உள்ள அவரது சகோதரர் ஆர் பிரசாத்திற்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. ஜெயபிரகாசின் மரண செய்தி கேட்டு 1,000,000 மக்கள் அவரது இல்லத்தில் கூடி மறைந்த தலைவருக்கு அஞ்சலி செலுத்திய வண்ணம் உள்ளனர். ஜெயபிரகாசின் இறுதி ஊர்வலம் பாட்னாவில் நடைபெறுகிறது. இறுதி ஊர்வலத்தில் இராணுவத்தினர் அணிவகுத்து செல்கின்றனர். குடியரசுத் தலைவர் சஞ்சீவ் ரெட்டி இறுதிச் சடங்கில் பங்கேற்கிறார். அவரது தியாகத்தினால் இருக்கப்பட்ட மக்களும் அவரது தூய உள்ளம் உணர்ந்து துண்டாட்டியவர்களும் கண்கலங்கி நின்றனர். வானொலி தொலைக்காட்சிகளில் தலைவர்களின் இரங்கல் உரைகள் சோகமாக ஒலித்தன. ஜெயபிரகாசன் மறைவு குறித்து அதே அக்டோபர் 8 மாலையில் சென்னை தொலைக்காட்சியில் நான் ஆற்றிய உரை வருமாறு, இந்திய பெருந்தலைவர்கள் ஒருவராக விளங்கிய ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்களை இழந்து விட்டோம். உத்தமர் காந்தியடிகளுடைய தியாக உள்ளத்தையும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய வீர உள்ளத்தையும் ஒருங்கே பெற்று திகழ்ந்தவர் ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள். 20 இணையற்ற தலைவர்களில் ஒருவர் இன்று நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டார். இந்தியாவிற்கு சுயராஜ்யம் கிடைத்த பிறகு உத்தமர் காந்தியடிகள் தேவையற்ற ஒருவராக ஆகிவிட்டார். அதைப் போலவேதான் ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்களும் அவர் கொண்ட முதல் லட்சியம் நிறைவேறிய பிறகு எப்படி காந்தியடிகள் தேவையற்ற ஒருவராக கருதப்பட்டு விட்டாரோ
அதைப் போலவே ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்களும் கருதப்பட்டு விட்டார் என்பதை என்னால் சொல்லாமல் இருக்க முடியாது. அவர் மறைந்தபோது தன்னுடைய குறிக்கோளெல்லாம் நிறைவேறிவிட்டது என்கிற மனநிறைவோடு மறைந்தாரா? இல்லை. ஏன்? ஏன்? இந்த கேள்வி ஒவ்வொரு இந்தியரும் தனக்குத்தானே கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள் மறைந்த இந்த நாளில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள் இந்திய திருநாட்டின் மண்ணின் விடுதலைக்காக நடத்திய போராட்டங்கள் சாதாரணமானவைகள் அல்ல. ஏறத்தாழ 16 ஆண்டுகளுக்கு மேல் சிறைச்சாலையிலே அவர் வாடியிருக்கிறார். அமெரிக்க நாட்டிலே கலிபோர்னியா பல்கலைக்கழகத்திலே கல்வி பயின்று அந்த கல்வி பயிலுவதற்கும் ஒரு ஆப்பிள் தோட்டத்திலே வேலை பார்த்து அதிலே கிடைக்கக்கூடிய ஊதியத்தை கொண்டு கல்வி பயின்று அமெரிக்காவிலே வாழ்ந்த காலத்திலே மார்க்சிச கொள்கையிலே மனதை பறிகொடுத்து சோசியலிச சித்தாந்தங்கள் அவருடைய உள்ளத்தை கவர்ந்து பின்னர் இந்தியாவிற்கு வந்த பிறகு இந்த மண்ணின் விடுதலைக்காக பாடுபட்டு பல முறை சிறை சென்று ஒரு முறை சிறைச்சாலையிலேயே இருந்து தப்பிய நேரத்தில் பிடிக்கப்பட்டு பனிக்கட்டியில் படுக்க வைக்கப்பட்டு பயங்கர சோதனைகளுக்கெல்லாம் ஆளாக்கப்பட்டு அந்த காலகட்டத்திலெல்லாம் மனம் குலையாமல் மாவீரராக திகழ்ந்து போரிட்ட அந்த மனிதகுல பெரியவரை மாவீரரை இன்றைக்கு நாம் இழந்து தவிக்கிறோம். 1942 வெள்ளையனை வெளியேறு செய்ய அல்லது செத்துமடி என்ற 2 முழக்கங்களை முன்வைத்து இந்திய விடுதலை போராட்டம் உச்சக்கட்டத்திற்கு சென்ற நேரத்தில் ஜெயபிரகாஷ் நாராயண் ஹசாரிபாக் சிறைச்சாலையில் அடைபட்டு அங்கிருந்து தப்பி வெளியேறினார். எப்படி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வெள்ளையனை விரட்டுவதற்காக ஒரு படை தயாரித்தாரோ அதைப் போலவே தானும் ஒரு படை தயார்படுத்த வேண்டும் என்று இந்தியாவின் எல்லை முகப்பிலே இருந்து முயற்சிகளை மேற்கொண்டார். நேதாஜியின் முயற்சிகள் பட்டு போனது போலவே ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்களின் முயற்சிகளும் பட்டு போய்விட்டன என்றாலும் இந்தியாவின் சுதந்திரம் துடித்து மலர்ந்து விட்டது. ஆனால் அந்த சுதந்திரத்தின் முழு பயனை மக்கள் அடைய வேண்டும் என்பதற்காக பாடுபட்ட ஜெயபிரகாஷ் நாராயணன் மனக்குறையோடு இன்று நம்மிடமிருந்து மறைந்து விட்டார். அந்த குறையை நீக்க அவரது அடிச்சு ஒட்டில்லாமெல்லாம் நடந்திட வேண்டும். ஜெயபிரகாஷ் அவர்கள் என்பால் எவ்வளவு அன்பு கொண்டிருந்தார் என்பதும் அவருடைய இதயத்தில் இந்த எளியவனுக்கு ஒரு இடம் இன்றைக்கும் ஒரு மூலையிலே ஒதுக்கப்பட்டிருந்தது என்பதும் நான் நினைத்து நினைத்து இயங்கக்கூடிய ஒன்றாகும். வாழ்க ஜெயபிரகாசர் அவர்களுடைய புகழ். மறைந்த ஜேபி அவர்களின் சாம்பல் கலசங்கள் 25/10/79 அன்று சென்னை ராஜாஜி மண்டபத்திலே பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்தன. மறைந்த பெரியவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக ராஜாஜி மண்டபம் சென்ற ஜேபியின் சாம்பல் கலசங்களின் மேல் மலர் மாலைகளை அணிவித்து அஞ்சலி செலுத்தினேன். மத்திய அரசு சமூக விரோதிகள் என குற்றம் சாட்டி தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் கைது செய்ய வகை செய்யும் வகையில் ஒரு அவசர சட்டத்தை பிரகடனம் செய்தது. காபந்து சர்க்கார் இத்தகைய ஒரு சட்டத்தை கொண்டு வரலாமா என்று இந்தியா முழுவதிலும் உள்ள பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் ஏடுகளும் எதிர்த்த போதிலும் முதலில் இந்த அவசர சட்டத்திலே கையெழுத்திட மறுத்த குடியரசுத் தலைவர் பின்னர் ஒப்புதல் அளித்தார். திமுக கழகத்தின் சார்பில் குடியரசுத் தலைவருக்கு நானும் நீண்ட தந்தி ஒன்றின் மூலமாக வேண்டுகோள் விடுத்து பயன் எதுவும் ஏற்படவில்லை. மத்திய அரசை தொடர்ந்து தமிழக அரசும் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செய்வதற்கு தடை விதித்து ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்திருந்தது. இவைகள் தவிர தமிழகத்திலே காவல்துறையினருக்கு சங்கம் வைத்து கூட அனுமதி தருவதாக கூறி பொம்மை சங்கத்திற்கு அங்கீகாரம் கொடுத்து 40,000 உறுப்பினர்களை கொண்ட நயினார் தாஸ் பிரிட்டோ ஆகியோர் தலைமையில் இருந்த சங்கத்திற்கு அங்கீகாரம் கொடுக்க மறுத்ததன் காரணமாக காவல்துறையினரின் போராட்டமும் 1979 அக்டோபர் திங்களில் சேர்ந்து கொண்டது. போலீசாரின் இந்த போராட்டத்திற்கு அரசு அலுவலர்களும் ஆசிரியர்களும் ஆதரவு கொடுத்தனர். ஆனால் அதிமுக பிரச்சனைக்குரியவர்களை அழைத்து பேசி முடிவு காண்பதற்கு பதிலாக காவல்துறையினரின் அந்த போராட்டத்தை நான் தான் தூண்டி விடுவதாக கூறியதோடு அரசு ஆதரவு ஏடான மக்கள் குரல் யார் போராட்டத்தை தூண்டிவிட்டார்களோ அவர்களுடைய குடும்பத்தாருக்கு பாதுகாப்பு எங்கிருந்து கிடைக்கும் என்று எம்ஜிஆர் கேட்டார் என்றும் செய்தி வெளியிட்டது. மேலும் அந்த ஏடு இந்த போராட்டத்திற்கு காரணம் கருணாநிதி தான் என்று எம்ஜிஆர் குற்றம் சாட்டினார் என்றும் எழுதியிருந்தது. காவல்துறையினரின் போராட்டத்தை ஒடுக்குவதற்காக தமிழக அரசு இராணுவத்தை வரவழைத்தது. சென்னையில் உள்ள போலீஸ் கமிஷனர் அலுவலகம் முன்பாக நின்றிருந்த போலீசாரை சுற்றி வளைத்து இராணுவம் அடித்து நொறுக்கியது. 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் காயமடைந்தனர். காவல்துறையினர் போராட்டம் குறித்து 19/10/1979 அன்று நான் விடுத்த அறிக்கையில்
தமிழ்நாட்டில் எந்த பிரிவினர் தங்கள் கோரிக்கைகளுக்காக கிளர்ச்சி நடத்தினாரோ பொதுமக்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று மறைமுகமாக கூறி கிளர்ச்சிக்காரர்கள் மீதும் எதிர்கட்சியினர் மீதும் தனது கட்சியின் குண்டர்களை ஏவிவிட்டு தாக்குதல் நடத்த தூண்டுவது அதிமுக ஆட்சியின் வாடிக்கையான முறையாக இருந்து வருகிறது. இப்போது நடைபெறுகின்ற போலீசார் போராட்டத்தையும் தனது கட்சியின் 20 லட்சம் உறுப்பினர்கள் சமாளிப்பார்கள் என்று முதலமைச்சர் பேசியிருப்பது எரியும் தீயில் எண்ணெயை ஊற்றுவது போல அமைந்துள்ளது. இத்தகைய வன்முறையை தூண்டு பேச்சுக்களை கைவிட்டு சட்டம் ஒழுங்கு அமைதியை காக்க கௌரவ பிரச்சனை பார்க்காமல் உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் போலீஸ் துறையில் பொம்மை சங்கங்களின் அங்கீகாரத்தை மாற்றி உண்மையான சங்கத்திற்கு அங்கீகாரம் அளிக்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். 23/10/79 அன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சட்டமன்ற கட்சி அலுவலகத்தில் அனைத்து கட்சி தலைவர்களின் கூட்டம் எம் கல்யாணசுந்தரம் தலைமையில் நடைபெற்றது. திமுக சார்பில் நான், பேராசிரியர் சாதிக் பாட்டா, கே சுப்பு ஆகியோரும், இந்திரா காங்கிரஸ் சார்பில் மூப்பனார் இளையபெருமான் ஆகியோரும், முஸ்லீம் லீக் சார்பில் அப்துல் சமதும், ஏஐடியூசி சார்பில் கே டி தங்கமணி, கே எம் சுந்தரம் ஆகியோரும், தோமுச சார்பில் சே குப்புசாமியும், உழைக்கு மக்கள் மாமன்றத்தின் சார்பில் ஆர் குசேலரும், குடியரசுக் கட்சி சார்பில் சக்திதாசன், மாரூர் பிளாக் கட்சி சார்பில் ஆண்டித்தேவர், ஜனநாயக முன்னணி கட்சி சார்பில் கிளமண்ட் ஆகியோரும் கலந்து கொண்டு காவல்துறையினரின் பிரச்சனையை சுமூகமாக தீர்த்திட வேண்டும் என்று அதிமுக அரசை வலியுறுத்தியும் தவறினால் 26/10/79 அன்று சென்னையிலே அனைத்து கட்சித் தலைவர்களின் கண்டன கூட்டம் நடைபெறும் என்று முடிவெடுக்கப்பட்டது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள அழைப்பு விடுத்து அவர்கள் அந்த கூட்டத்திற்கு வரவில்லை. 24/10/79 அன்று காவல்துறை சார்நிலை அலுவலர் சங்க தலைவர் நயினார்தாஸ் சென்னையிலே கைது செய்யப்பட்டார். மத்திய மாநில அரசுகள் பிறப்பித்த அவசர சட்டங்களை கண்டித்து தமிழகம் முழுவதும் அனைத்து கட்சியினரும் கலந்து கொண்ட கண்டன பேரணிகள் 24/10/79 அன்று நடைபெற்றன. காவல்துறையினரின் கிளர்ச்சியை தொடர்ந்து 1000+ காவல்துறை நண்பர்கள் தமிழகமெங்கும் கைது செய்யப்பட்டனர். 26/10/79 அன்று சென்னை புரசைவாக்கத்தில் அனைத்து கட்சி தலைவர்கள் கலந்து கொண்ட கூட்டம் நடைபெற்றது. அதிலே நான் பேசும்போது இது காவல்துறையினரை தூண்டுகிற கூட்டம் அல்ல, அரசை கேட்டுக்கொள்ளுகிற கூட்டம் என்று கூறி உடனடியாக அவர்களின் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். கைது செய்யப்பட்ட நயினார்தாஸ் வேலூர் சிறைக்கு கொண்டு வரப்பட்டு அங்கே சித்திரவதை செய்யப்படுவதாக வெளிய செய்தி பரவியது. அரசு காவல்துறையினர் சார்பாக கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கையை 1000+ 3000+ கொண்டு வந்தது. இவர்களின் பிரச்சனை பற்றி சட்டமன்றத்திலே ஒத்திவைப்பு தீர்மானங்கள் கொடுத்து விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளாத காரணத்தால் 29/10/79 அன்று திமுக கழகமும் இந்திரா காங்கிரசும் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தன. தமிழக அரசு மீது எதிர்கட்சிகள் சார்பில் கண்டன தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்து 27/10/79 அன்று தீர்மானத்தை முன்மொழிந்து அரசின் பல்வேறு முறைகேடுகளையும் தவறுகளையும் பட்டியலிட்டு பேராசிரியர் உரையாற்றினார். அந்த கண்டன தீர்மானத்தின் மீது 3/11/1979 அன்று நான் உரையாற்றும் போதுதான் புகழ்பெற்ற பல்கேரியா கப்பல் பேர ஊழல் பற்றி 20+ எழுத்துப்பூர்வமான ஆதாரங்களையும் கடிதங்களையும் ஒன்றன் மின் ஒன்றாக வரிசையாக அவையில் எடுத்து வைத்து அரசு மீது மறுக்க முடியாத குற்றச்சாட்டினை எடுத்து வைத்தேன். அனைத்து ஆதாரங்கள் கடிதங்களையெல்லாம் முன்கூட்டியே நகலெடுத்து நான் பேசி முடித்ததும் எதிர்கட்சித் தலைவர்களுக்கும் செய்தியாளர்களுக்கும் அளித்திடச் செய்தேன். கப்பல் பேர ஊழல் பற்றிய குற்றச்சாட்டு தவிர மருத்துவக் கல்லூரி மாணவர் தேர்வில் நடைபெற்ற ஊழல் குறித்தும் கீழ்மேட்டூர் மின் திட்டத்தில் நடைபெற்ற ஊழல் பற்றியும் அவையிலே ஆதாரங்களை எடுத்து வைத்து அதற்கெல்லாம் ஆட்சியாளர்களின் பதில் என்ன என்று கேட்டேன். குறிப்பாக கப்பல் பேர ஊழல் பற்றி தமிழகத்து ஏடுகள் மாத்திரமின்றி அனைத்து இந்திய ஏடுகள் எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து வெளியிட்டதோடு என்னையும் நேரில் பேட்டி கண்டு தொடர்ந்து அந்த ஊழல் பற்றி பல விவரங்களையும் வெளியிட்டன. நான் இந்த குற்றச்சாட்டுகளை எடுத்து வைத்ததற்கு மறுநாள் முதலமைச்சர் தனது பதிலுரையை வைக்கும் பொழுது எவ்வளவு பலவீனமான எந்திரத்தை வைத்துக் கொண்டு ஆட்சி நடத்துகிறோம் என்பதற்கு எதிர்கட்சித் தலைவர் சாட்டிய குற்றச்சாட்டுகளே சான்று என்றாரே தவிர ஆதாரபூர்வமான முறையிலே எதையும் அவரால் மறுத்திட இயலவில்லை. அவருடைய பேச்சின் போது இடையிலே குறுக்கிட்டு பேசிய நான் கப்பல் பேர ஊழல் பற்றி விசாரிக்க உச்சநீதிமன்ற நீதிபதியை வைத்து விசாரிக்க அரசு தயாரா என்று கேட்டபோது முதலமைச்சர் கருணாநிதியின் சவாலை ஏற்றார் என்று அனைத்து ஏடுகளும் செய்தி வெளியிட்டன. ஆனால் உச்சநீதிமன்ற நீதிபதியை கொண்டு விசாரணை வைக்கப்படவே இல்லை. ஆம், கடைசி வரை அந்த விசாரணை நடத்தப்படவில்லை. மருத்துவக் கல்லூரி மாணவர் தேர்வு பற்றி பேரவையிலே நான் எடுத்து வைத்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் உண்மை என்று சில நாட்களுக்கு பின் சென்னை உயர்நீதிமன்றம் மாணவர் ஒருவர் தொடுத்த வழக்கிலே தீர்ப்பு கூறியது.
அந்த தீர்ப்புக்கு பின் தமிழக அரசியல் கட்சிகள் எல்லாம் அதிமுக அரசு பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கை அறிக்கைகள் வாயிலாக தொடர்ந்து விடுத்தன. இப்படி ஒரு நீதிக்கு புறம்பான காரியத்தை நடத்தி வருகின்ற காரணத்தினால் முதலமைச்சர் எம்ஜிஆர் கூட ஏன் ராஜினாமா செய்யக்கூடாது என்று நம்முடைய கழக முன்னோடிகள் எல்லாம் கடந்த 6-7 நாள் கூட்டங்களிலே பேசி வருகின்றார்கள். நான் இன்றைக்கு சொல்ல விரும்புகின்றேன், 5 காலம் பொறுத்திருக்க தேவையில்லை. இந்த ஒரே ஒரு குற்றத்திற்காக இந்த அரசே பதவி விலக வேண்டும், இந்த அரசே மாற்றப்பட வேண்டும். காங்கிரசுக்கு மாற்றாக எதிர்கட்சிகளின் கூட்டணி ஆட்சி ஒன்றை நிலையானதாக தர முடியும் என்ற உறுதியை உதட்டளவில் மட்டும் வழங்கி செயலளவில் காட்ட முடியாமல் வீழ்ச்சியுற்ற ஜனதா கட்சி தலைமையிலான ஆட்சிக்கு பிறகு மத்தியில் புதிய ஆட்சி அமைப்பதற்கான நாடாளுமன்ற தேர்தல் 1980 ஜனவரி திங்கள் 3 226 தொகுதிகளுக்கும் ஜனவரி திங்கள் 6 அன்று 316 தொகுதிகளுக்கும் நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் தமிழகத்தில் அந்த தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் நானும் இந்திரா காந்தி அவர்களும் December 26-27 ஆகிய 2 மின்னல் வேகத்தில் சென்னையிலே தொடங்கி கன்னியாகுமரி வரையில் மிக நீண்டதொரு சுற்றுப்பயணத்தில் கலந்து கொண்டோம். இந்திரா காந்தி, நான், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் இளையபெருமாள், கேடி கோசல்ராம் ஆகியோர் ஒரே காரில் அமர்ந்தவாறு 26 காலையில் சென்னையில் தொடங்கி வழிநெடுக்க நூற்றுக்கணக்கான நிகழ்ச்சிகளில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இரவு முழுவதும் உறக்கமின்றி 27 விடியற்காலை சிவகாசியில் சில நிமிடங்கள் மட்டுமே ஓய்வெடுத்துக் கொள்ள முடிந்தது. அந்த நெருக்கடியிலும் பே சீனிவாசன் துணுக்கப்பட்டியில் ஒரு நிகழ்ச்சி என்று என்னை அழைக்கவே இந்திரா அம்மையார் அவர்கள் எனக்கு ஓய்வெடுத்து விட்டு அவர்களே அந்த நிகழ்ச்சிக்கு சென்று வந்ததும் அதன் பிறகு நான் தங்கியிருந்த விடுதி வாசலில் அவர்கள் காரில் வந்து காத்திருந்து என்னை அவர்களுடன் அழைத்துச் சென்றதும் நினைவில் பசுமையான நிழலாடக்கூடியதாகும். எடுத்த செயலில் உறுதியுடன் ஓய்வின்றி உழைப்பதும் எளிமையாக பழகிவிடுவதும் இந்திரா காந்தியின் கூட பிறந்த குணங்கள் என்பது அந்த 2 சூறாவளி சுற்றுப்பயணத்தில் நான் அறிந்து கொண்ட உண்மையாகும். ஜனவரியில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்திரா காங்கிரஸ் மொத்தம் 525 தொகுதிகளில் 351 தொகுதிகளை கைப்பற்றியது. சரண்சிங் தலைமையிலான மக்கள் கட்சி தமிழகத்தை பொறுத்தவரையில் புதுவையில் 1 உள்ளிட்ட 40 நாடாளுமன்ற தொகுதிகளில் 2 இடங்களை மட்டுமே எம்ஜிஆர் அவர்கள் தலைமையில் வந்து அதிமுக கூட்டணியினரால் கைப்பற்ற முடிந்தது. மற்ற 38 இடங்களில் திமுக கழகம் போட்டியிட்ட 16 இடங்களிலும் வென்றது. 24 இடங்களில் போட்டியிட்ட இந்திரா காங்கிரஸ் 22 இடங்களில் வென்றது. புதுவை மாநில சட்டமன்ற தேர்தலிலும் கூட்டணி அமைத்து போட்டியிட்டு திமுக 14 இடங்களிலும் இந்திரா காங்கிரஸ் 10 இடங்களிலும் முஸ்லீம் லீக் 1 இடத்திலும் வெற்றி பெற்றன. எதிரணியான அதிமுகவுக்கு 1 இடம் கூட கிடைக்காமல் அந்த அணியில் இருந்த ஜனதாவுக்கு 3 இடங்களும் மார்க்சிஸ்டுக்கு 1 இடமும் சுயேட்சைக்கு 1 இடமும் கிடைத்தன. January 10 இந்திரா காந்தியை நாடாளுமன்ற கட்சித் தலைவராகவும் பிரதமராகவும் தேர்ந்தெடுக்கும் நாடாளுமன்ற காங்கிரஸ் உறுப்பினர்கள் கூட்டம் டெல்லியில் நடைபெறுகிறது என்றும் அக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக என்னையும் வர வேண்டும் என்று இந்திரா அம்மையார் வலியுறுத்தவே நானும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன். என்னுடன் அந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டவர்கள் பஞ்சாபின் குருநாம் சிங்கும் ஆந்திரத்தின் சின்னா ரெட்டியும் ஆவார்கள். இந்திரா காந்தி அமர்ந்திருந்த மேடைக்கு எதிரிலேயே எங்கள் மூவருக்கும் முதல் வரிசையிலேயே நாற்காலிகள் போடப்பட்டன. எதிரே அமர்ந்திருந்த எங்களை அம்மையார் அவர்களை வலியுறுத்தி அழைத்து அவருடன் மேடையில் உட்கார வைத்துக் கொண்டார்கள். கழகத்தின் சார்பில் காஞ்சி பட்டு சால்வையொன்றை இந்திரா காந்திக்கு அணிவித்து வாழ்த்து தெரிவித்தேன். அந்த கூட்டத்தில் அவர் பிரதமர் பதவிக்கு தேர்வு செய்யப்பட்டவுடன் நன்றியுரையின் தொடக்கத்திலேயே எனக்கும் சின்னாரெட்டி அவர்களுக்கும் குர்நாம் சிங் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து இந்த வெற்றிக்கு அடிப்படை காரணம் இவர்கள் மூவருமே என்று மகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். அந்த தேர்தலில் கர்நாடகத்தில் முதலமைச்சராக இருந்த தேவராஜ் அரசின் கட்சி பெரும் தோல்வியடைந்ததால் அவர் தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருந்தார். அதை செய்தியாளர்கள் என்னிடம் சுட்டிக்காட்டி தமிழகத்திலும் அதை போல முதலமைச்சர் எம்ஜிஆர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொல்வீர்களா என்று கேட்டனர். அதற்கு நான், அப்படி நான் வற்புறுத்தவில்லை. மத்திய சென்னையில் தோல்வி ஏற்பட்டால் அது என் மான பிரச்சனை என்று எம்ஜிஆர் தேனாம்பேட்டை காங்கிரஸ் மைதானத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பிரகடனப்படுத்தினார். ஒரு தொகுதியின் தோல்விக்கு மான பிரச்சனை என்ற சொல் பொருந்துமா பொருந்தாதா, இதற்கு விடை எம்ஜிஆர் தான் அளிக்க வேண்டும் என்று கூறினேன். இந்த வெற்றி உங்களுக்கு கிடைத்த வெற்றியா என்று கேட்டதற்கு தோழமை கட்சிகளின் தூய்மையான நல்லெண்ணத்துக்கும்
ஒருவரையொருவர் காலை வாரிவிடாத தன்மைக்கும் கிடைத்த வெற்றியாகும் என்று கூறினேன். புதுவையிலே திமுக இந்திரா காங்கிரஸ் வெற்றியை தொடர்ந்து இரண்டு கட்சிகளும் சேர்ந்து கூட்டு அமைச்சரவை அமைப்பது என்று முடிவெடுக்கப்பட்டது. முதலமைச்சர் யார் என்பதை முடிவு செய்ய புதுவை மாநில கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் 12/1/1980 அன்று சென்னையில் உள்ள திமுக கழக சட்டமன்ற கட்சி அலுவலகத்தில் என்னுடைய முன்னிலையிலும் பொதுச்செயலாளர் பேராசிரியர் முன்னிலையிலும் நடைபெற்றது. புதுவை மாநிலத்தில் வெற்றி பெற்ற திமுக கழக சட்டமன்ற உறுப்பினர்களும் முஸ்லீம் லீக் சட்டமன்ற உறுப்பினரும் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டனர். அதே போலவே புதுவையில் வெற்றி பெற்ற இந்திரா காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியிலே வெற்றி பெற்ற ஆர் வெங்கட்ராமன் முன்னிலையில் நடைபெற்றது. அதன் பின்னர் இந்த மூன்று கட்சிகளின் உறுப்பினர்களை கொண்ட கூட்டம் திமுக கழக சட்டமன்ற கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. அந்த கூட்டத்திற்கு ஆர் வெங்கட்ராமனும் வந்திருந்தார். அந்த கூட்டத்திலே அதிமுக ஆட்சியிலே அமைச்சராக இருந்தவரும் சில மாதங்களுக்கு முன் அந்த கட்சியிலிருந்து விலகி திமுக கழகத்திலே சேர்ந்து வண்ணாடிப்பேட்டை தொகுதியிலே கழக வேட்பாளராக நின்று வெற்றி பெற்றவருமான டி ராமச்சந்திரனை புதுவை மாநில முதலமைச்சர் பதவிக்கு நான் முன்மொழிய ஆர் வெங்கட்ராமன் வழிமொழிய ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். திமுக கழகத்திற்கு முதலமைச்சர் பதவி தவிர மற்றும் இரண்டு அமைச்சர் உறுப்புகளும் இந்திரா காங்கிரஸ் கட்சிக்கு மூன்று அமைச்சர் உறுப்புகளும் பேரவைத் தலைவர் பொறுப்பு இந்திரா காங்கிரசுக்கும் துணைத் தலைவர் பொறுப்பு திமுக கழகத்திற்கும் என்று முடிவெடுக்கப்பட்டது. திமுக கழகத்தின் சார்பில் அமைச்சர்களாக பெருமாள் ராஜாவும் விஎம்சி சிவகுமாரும் பொறுப்பேற்றனர். கழக தலைமையிடமும் கழகத்தின் பாலும் உண்மையான அன்பு கொண்டு சங்கரன் கோவில் தொகுதியிலே பாடுபட்ட அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சுப்பையா 15/1/1980 அன்று சென்னையிலிருந்து பேருந்து மூலம் ஊருக்கு சென்று கொண்டிருந்த போது உளுந்தூர்பேட்டை அருகிலே எதிரே வந்த சுற்றுலா பேருந்து ஒன்றுடன் இவர் சென்ற பேருந்து மோதிய காரணத்தால் சுப்பையாவும் மற்றும் 5 பேர் அந்த விபத்தின் காரணமாக மரணமடைந்தார்கள் என்ற செய்தி அறிந்து உடனடியாக நெல்லைக்கு அவரது இறுதிச் சடங்கிலே கலந்து கொள்ள சென்றேன். தென்னார்காடு மாவட்ட நண்பர்களுடன் தொடர்பு கொண்டு சுப்பையாவின் உடலை வேன் மூலமாக சங்கரன் கோவில் எடுத்துச் செல்லவும் ஏற்பாடு செய்துவிட்டு நானும் தென்னரசவும் புகைவண்டி மூலமாக புறப்பட்டோம். இந்திரா காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கே டி கோசல்ராம் அவர்களும் அன்று என்னுடன் சங்கரன் கோவில் வருவதாக தெரிவித்து உடன் வந்தார். சுப்பையாவின் இறுதி ஊர்வலத்திலே பங்கேற்று இரங்கல் உரையாற்றும் போது சுப்பையாவின் குடும்பத்தை கழகம் காப்பாற்றும் என்ற உறுதியை வெளித்தேன். அந்த உறுதியை காப்பாற்றிடத்தான் பின்னர் அவரது இளவல் தங்கவேலுவுக்கு 1989 சட்டமன்ற தேர்தலின் போது வாய்ப்பளித்து அதன் பின்னர் அமைச்சர் பதவியும் அளித்தேன். அவருக்கு அமைச்சர் பதவி அளித்ததன் மூலம் என் நெஞ்சுக்கு நான் நீதி வழங்கிக் கொண்டேன். ஆனால் அவர் பிற்படுத்தப்பட்டோரை பாதிக்கும் வகையில் பொருளாதார அடிப்படையில் எம்ஜிஆர் அரசு பிறப்பித்திருந்த இடஒதுக்கீடு உத்தரவு திரும்ப பெறப்படாத நிலையில் பல கோரிக்கைகள் பல்வேறு அரசியல் கட்சிகளால் வைக்கப்பட்டு அவைகள் ஏற்கப்படாததால் 19/1/1980 அன்று திமுக கழகம் தனது செயற்குழுவை கூட்டி எந்த வகையிலே அரசின் உத்தரவை எதிர்த்து போராட்ட திட்டங்களை அறிவிப்பது என்பதற்கான அறிவிப்பை செய்தது. உடனே அதிமுக அரசு 21/1/1980 அன்று இதே பிரச்சனை குறித்து விவாதிக்க அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தை கூட்டப்போவதாக தெரிவித்தது. 19/1/1980 அன்று நடைபெற்ற கழக செயற்குழுவிலே பிற்படுத்தப்பட்ட மக்களை பாதிக்கும் வகையில் அதிமுக அரசு பிறப்பித்த உத்தரவினை வாபஸ் பெற வலியுறுத்தி 3 கட்டமாக போராட்டம் நடத்துவதென்றும் முதற்கட்டமாக அரசு அலுவலகங்களுக்கு பேரணி நடத்தி முறையீடு அளிப்பதென்றும் 2வது கட்டமாக முதலமைச்சர் செல்லும் இடங்களிலெல்லாம் கருப்பு கொடி காட்டுவதென்றும் 3வது கட்டமாக அரசு அலுவலகங்களுக்கு முன்னால் மறியல் போராட்டம் நடத்துவதென்று முடிவெடுக்கப்பட்டது. அந்த முடிவினை செயற்படுத்தும் வகையில் மாவட்ட கழகங்கள் எல்லாம் முனைப்பான ஏற்பாடுகளையும் செய்ய தொடங்கிவிட்டன. நீதி கட்சியை உருவாக்கிய சர் பி டி தியாகராயர், டி எம் நாயர், டாக்டர் நரேசனார் ஆகியோர் என் சிந்தையில் நிழலாடுகின்றார்கள். அன்றைய சென்னை மாகாணத்தில் நீதி கட்சி அரசு நடைபெற்ற பொழுது 1921 கொண்டு வரப்பட்ட மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆக்ட் 1923 என்ற சட்டம்தான் சென்னை பல்கலைக்கழகத்திற்கு இன்று வரையிலும் உறுதிமக்க சட்டமாக இருந்து வருகிறது. உயர்கல்விக்கு நீதி கட்சி அளித்த கொடை என்றே இச்சட்டம் அழைக்கப்பட்டு வருகிறது. பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி மக்கள்
உயர்கல்வி பெறுவதற்கும் பல்கலைக்கழகத்தில் அவர்கள் ஆசிரியர்களாக இடம் பெறுவதற்கும் முதன் முதலில் நீதி கட்சி ஆட்சிதான் வழிவகுத்து கொடுத்தது என்பது சரித்திரத்தில் பொறிக்கப்பட்டுள்ள சான்றாக திகழ்கிறது. அந்த நீதி கட்சி உருவாக்கி தந்த வகுப்புவார பிரதித்துவ முறையில் ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் உயர்கல்வி பெற்று அரசின் பல்வேறு துறைகளிலும் பொதுத்துறை நிறுவனங்களிலும் தனியார் நிறுவனங்களிலும் வேலைவாய்ப்புகளை பெற்று சமூக பொருளாதார அரசியல் பண்பாட்டு தளங்களில் ஏற்றம் பலகண்டு வந்துள்ளார்கள். இன்றளவும் அந்த வகுப்பாளப்பெருத்த கோட்பாடை அவர்களை ஏற்றிவிட ஏணியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதே வேளையில் நாடு சுதந்திரம் பெற்று புதிய அரசியல் சட்டம் நடைமுறைக்கு வந்தபொழுது இந்த வகுப்புவாரி உரிமைக்கு ஏற்பட்ட இடர்பாடுகளை எதிர்த்து போராடிய தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா ஆகியோரையும் அந்த போராட்டத்தில் தமிழகத்தில் ஏற்பட்ட எழுச்சி கண்டு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முயற்சியின் பயனாக அப்போதைய பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் தலையிட்டு வகுப்புவாரி உரிமையை தமிழகத்திற்கு மீட்டு கொடுத்த மேன்மையும் எண்ணி இவ்வேளையில் அப்பெரியோர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை நன்றியை உரித்தாக்குகிறேன்.